ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி சர்வோத்தம வாயு ஜீவோத்தம. ஓம் ஸ்ரீ குரு ராகவேந்திராய நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று வியாழக்கிழமை. குருவாரம் அன்று குரு வழிபாடு செய்வது மிகுந்த நன்மையை தரும். அதனால் இந்த நன்னாளில் கலியுக கல்ப விருட்சமாம் ஸ்ரீ குரு ராகவேந்திரரை நமஸ்கரித்து ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவன பிரவேச நாளில் அப்பண்ணாச்சாரியர் அவர்கள் இயற்றிய மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்ரீ பூர்ண போத ஸ்தோத்திரம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரம் பார்க்கலாம். குரு ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவன பிரவேசம் ஆகும் முன்பு, அதாவது சமாதி ஆகும் முன்பு, அவருடைய பரமார்த்த சீடர்களில் ஒருவரான அப்பண்ணாச்சாரியார் அவர்களால் ஸ்ரீ ராகவேந்திரரை நினைத்து கொண்டு பாடிய ஸ்லோகம்தான் இந்த பூர்ண போத ஸ்தோத்திரம். ஸ்ரீ ராகவேந்திரரோட சீடரா அப்பண்ணாச்சாரியார் இருந்தன் வந்தார். குரு ஸ்ரீ ராகவேந்திரர் தன்னுடைய பிருந்தாவன பிரவேசத்தை பக்தர்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு வரும்படி அப்பண்ணாச்சாரியார்ட்ட சொன்னார். அவரும் சொல்லிட்டோ துங்கபத்ரா நதி அக்கறையிலிருந்து இக்கரைக்கு வரபோது துங்கபத்ரா கரை புரண்டு ஓடுறது. அப்போ அப்பண்ணாச்சாரியார் குரு ஸ்ரீ ராகவேந்திரரோட பிருந்தாவன பிரவேசத்தை பார்க்க முடியாம போகுமோ அப்படின்னு சொல்லி மனமுருகி பாடிய ஸ்லோகம் தான் இந்த பூர்ணபோத ஸ்லோகம். என்ன ஆச்சரியம், இந்த ஸ்லோகத்தை சொல்லும் போதே துங்கபத்ரா அப்பண்ணாச்சாரியாருக்கு வழிவிடுறது. அவரும் இந்த ஸ்லோகத்தை பாடிண்டே துங்கபத்ரா நதியை கடந்து வந்துடுறார். இருந்தாலும் குரு ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவன பிரவேசம் ஆகிடுறார். அதை பார்த்த அப்பண்ணாச்சாரியார்னால தாங்க முடியல, ஸ்லோகத்தை முடிக்காமையே கதறி அழறார். உடனே ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவனத்தில இருந்து கடைசி அந்த ரெண்டு வரிய, அதாவது சாக்ஷி ஹயாசியோத்ரஹி அப்படின்னு சொல்லி அசரீரியா முடிச்சு வைக்கிறார். இந்த பூர்ண போத ஸ்தோத்திரம் மிகவும் அற்புதமான சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஸ்தோத்திர பலஸ்ருதியும் அந்தந்த ஸ்தோத்திரம் சொல்வதால ஏற்படும் பலன்களை சொல்லக்கூடியது. அது போல இந்த ஸ்தோத்திரத்திலும் முடிவுல உள்ள 7 ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரத்தை தீவிர பக்தியோட பாராயணம் செய்பவர்களுக்கு தொழுநோய் போன்ற சருமம் மற்றும் தோல் சார்ந்த நோய்கள் விரைவில் குணமாகும். உடல் ஊனமுற்றவர்கள், நடையில் சிரமம் உள்ளவர்கள், செவித்திறன் குறைபாடு, பேச்சு திறன் மற்றும் கண் பார்வை போன்ற குறைபாடு உள்ளவர்கள் எவரும் இந்த ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரத்தை சொல்லி பிருந்தாவனத்தை சுற்றி வணங்க ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பரிபூர்ண அருளால் அவர்களது பிரச்சனைகளுக்கு விரைவிலேயே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. இதனால் பயனடைந்தவர்கள் பலர். இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல ஒரு மனிதன் முழுமையாக 100 வயது வரை வாழ்ந்து அபரிமிதமான செல்வத்தை பெறுவான் அப்படின்னு இந்த 24வது ஸ்லோகம் சொல்றது. இந்த ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரத்தை ஜபித்து அந்த நீரை குடித்து வர வயிற்றில் உள்ள அனைத்து நோய்களுக்கும் உடனடி நிவாரணம் கிடைக்கும். மேலும் இந்த ஸ்தோத்திரத்தை சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் மற்றும் புஷ்ய நட்சத்திரத்துடன் கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் 108 முறை பாராயணம் செய்ய எல்லா கிரக தோஷங்களிலிருந்தும் தீய தாக்கங்களிலிருந்தும் விடுபடுவார்கள் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தோட பலஸ்ருதி சொல்றது. இப்போ நாம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ பூர்ணபோத ஸ்தோத்திரம், ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். அத ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரம். பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்ப விருக்ஷாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீ பூர்ணபோத குரு தீர்த்த பயோப்தி பாரா காமாரி மாக்ஷ விஷமாக்ஷ சிரஸ்பிருஷந்தி பூர்வோத்தராமித தரங்க சரத் சுகம்சா தேவாளி சேவித பராங்கிரி பயோஜலக்னா ஜீவேஷ பேத குண பூர்த்தி ஜகத் சுசத்வ நீச்சோச்ச பாவ முகநக்ர கணை சமேதா துர்வாத்ய ஜாபதி கிளைர் குரு ராகவேந்திர வாக்தேவதா சரிதமும் விமலி கரோது. ஸ்ரீ ராகவேந்திர சகல பிரதாதா ஸ்வபாத கஞ்சத்வய பக்தி மத்ய அகாத்ரி சம்பேதன திருஷ்டி வஜ்ரஹ க்ஷமா சுரேந்திரோவது மாம் சதாயம். ஸ்ரீராகவேந்திரோ ஹரிபாத கஞ்ச நிஷேவனால்லப்த சமஸ்த சம்பத் தேவஸ்வபாவோ திவிஜத்ருமோயம் இஷ்டப்ரதோ மே சததம் சபூயாத் பவ்யஸ்வரூபோ பவது
ദുഃഖതൂള സംഗ്രാഗ്നിചര്യ സുഖധൈര്യശാലി സമസ്ത ദുഷ്ടഗ്രഹ നിഗ്രഹേഷോ ദുരത്യയോപപ്ലവ സിന്ധു സേതുഃ നിരസ്തദോഷോ നിരവധ്യവേഷഃ പ്രത്യർത്ഥിമൂക്കത്വ നിദാന ഭാഷഃ വിദ്വത് പരിജ്ഞേയ മഹാവിശേഷോ വാഗ്വൈകരീ നിർജിത ഭവ്യശേഷഃ സന്താന സമ്പത് പരിശുദ്ധ ഭക്തി വിജ്ഞാന വാഗ്ദേഹ സുപാഠവാദീൻ ദത്വാ ശരീരോത്ത സമസ്ത ദോഷാൻ ഹത്വാ സനോ വ്യാദ് ഗുരു രാഘവേന്ദ്രഃ യത്പാദോദക സഞ്ചയ സുരനദി മുഖ്യാപഗാസാദിത സംഖ്യാനുത്തമ പുണ്യ സംഗ വിലസത് പ്രഖ്യാത പുണ്യാവഹഃ ദുസ്താപത്രയ നാശനോ ഭുവി മഹാവന്ദ്യാസു പുത്ര പ്രദോ വ്യംഗസ്വംഗ സമൃദ്ധിദോ ഗ്രഹ മഹാപാപാപ ഹസ്തം ശ്രയേ യത്പാദകഞ്ജരജസാ പരിഭൂഷിതാംഗാ യത്പാദപദ്മമധുപായിതമാനസായേ യത്പാദപദ്മപരികീർത്തനജീർണവാചഃ തദ്ദർശനം ദുരിതകാനനദാവഭൂതം സർവതന്ത്രസ്വതന്ത്രോസൌ ശ്രീമദ്വമതവർദ്ധനഃ വിജയീന്ദ്രകരാബ്ജോത സുധീന്ദ്രവരപുത്രകഃ ശ്രീരാഘവേന്ദ്രോ യതിരാട് ഗുരുർമേ സ്യാദ്ഭയാപഹഃ ജ്ഞാനഭക്തി സുപുത്രായുഃ യശശ്രീ പുണ്യവർദ്ധനഃ പ്രതിവാദിജയസ്വാന്ത ഭേദചിഹ്നാധരോ ഗുരുഃ സർവവിദ്യാപ്രവീണോന്യോ രാഘവേന്ദ്രാണ വിദ്യതേ അപരോക്ഷീകൃത ശ്രീശഃ സമുപേക്ഷിത ഭാവജഃ അപേക്ഷിത പ്രദാതാന്യോ രാഘവേന്ദ്രാണ വിദ്യതേ ദയാദാക്ഷിണ്യ വൈരാഗ്യ വാക്പാടവ മുഖാങ്കിതഃ ശാപാനുഗ്രഹശക്തോന്യോ രാഘവേന്ദ്രാണ വിദ്യതേ അജ്ഞാന വിസ്മൃതി ഭ്രാന്തി സംശയാപസ്മൃതിക്ഷയാഃ തന്ത്രകമ്പവചഃ കൗണ്ട്യ മുഖായേ ചേന്ദ്രിയോദ്ഭവാഃ ദോഷാസ്തേ നാശമായാന്തി രാഘവേന്ദ്ര പ്രസാദതഃ ഓം ശ്രീ രാഘവേന്ദ്രായ നമഃ ഇത്യഷ്ടാക്ഷരമന്ത്രതഃ ജപിതാദ് ഭാവിതാന് നിത്യം ഇഷ്ടാർത്ഥാസ്യുർന സംശയഃ ഹന്തു നഃ കായജാന് തോഷാന് ആത്മാത്മീയ സമുദ്ഭവാന് സർവാണപി പുമർത്താംശ്ച ദദാതു ഗുരുരാത്മവിത് ഇതി കാലത്രയേ നിത്യം പ്രാർത്ഥനാം യഃ കരോതി സഹ ഇഹാമുത്രാപ്ത സർവേഷ്ടോ മോദതേനാത്ര സംശയഃ അഗമ്യമഹിമാലോകേ രാഘവേന്ദ്രോ മഹായശാഃ ശ്രീമദ്വമതദുഗ്ധാബ്ധി ചന്ദ്രോവതു സദാ നഗഃ സർവയാത്രാപലാവാപ്ത്യൈ യഥാശക്തി പ്രദക്ഷിണം കരോമി തവ സിദ്ധസ്യ വൃന്ദാവനഗതം ജലം ശിരസാധാരയാം യദ്യ സർവതീർത്ഥപലാപ്തയേ സർവാഭീഷ്ടാർത്ഥസിദ്ധ്യർത്ഥം നമസ്കാരം കരോമ്യഹം തവ സങ്കീർത്തനം വേദ ശാസ്ത്രാർത്ഥജ്ഞാനസിദ്ധയേ സംസാരേ ക്ഷയസാഗരേ പ്രകൃതിതോഗാദേ സദാ ദുസ്തരേ സർവാവദ്യ ജലഗ്രഹൈരണുപമൈഃ കാമാദിഭംഗാകുലേ നാനാവിഭ്രമദുർഭ്രമേ അമിതഭയസ്തോമാദിപേനോത്കടേ ദുഃഖോത്കൃഷ്ട വിഷേ സമുദ്ധര ഗുരോ മാമഗ്നരൂപം സദാ രാഘവേന്ദ്ര ഗുരുസ്തോത്രം യഃ പഠേത് ഭക്തിപൂർവകം തസ്യ കുഷ്ഠാദിരോഗാണാം നിവൃത്തിസ്ത്വരയാ ഭവേത് അന്ധോപി ദിവ്യദൃഷ്ടി സ്യാത് ഏടമൂക്കോപി വാക്പതിഹി
पूर्णायुः पूर्णसम्पत्तिः स्तोत्रस्यास्य जपाद् भवेत्। यः पिबेज्जलमेतेन स्तोत्रेणैवाभिमन्त्रितम् तस्य कुक्षिगता दोषाः सर्वे नश्यन्ति तत्क्षणात्। यद्वृन्दावनमासाद्य पङ्गुः कञ्जोऽपि वा जनः स्तोत्रेणानेन यः कुर्यात् प्रदक्षिण नमस्कृति। स जङ्गालो भवेदेव गुरुराजप्रसादतः सोमसूर्योपरागे च पुष्यार्कादिसमागमे। योऽनुत्तममिदं स्तोत्रम् अष्टोत्तरशतं जपेत् भूतप्रेतपिशाचादि पीडा तस्य न जायते। एतत् स्तोत्रं समुच्चार्य गुरुर्वृन्दावनान्तिके दीपसंयोजना ज्ञानं पुत्रलाभो भवेद्ध्रुवं परवादिजयो दिव्य ज्ञानभक्त्यादिवर्धनं सर्वाभीष्टप्रवृद्धिस्यान् नात्र कार्याविचारणा। राजचोरमहाव्याघ्र सर्पनक्रादिपीडनं न जायतेऽस्य स्तोत्रस्य प्रभावान्नात्र संशयः। यो भक्त्या गुरुराघवेन्द्रचरणद्वन्द्वं स्मरन् यः पठेत् स्तोत्रं दिव्यमिदं सदा न हि भवेत् तस्य सुखं किञ्चन। किं त्विष्टार्थसमुद्धिरेव कमला नाथप्रसादोदयात्। कीर्तिर्दिग्विदिता विभूतिरतुला साक्षी हयास्योऽत्र हि। इति श्रीराघवेन्द्रार्य गुरुराजप्रसादतः कृतं स्तोत्रमिदं पुण्यं श्रीमद्भिर्ह्यप्पनाभिधैः। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे। इति श्री अपर्णाचार्य विरचितं श्रीराघवेन्द्रस्तोत्रं सम्पूर्णम्। ஸ்ரீகுருப்போ நம. ஹரிஹி ஓம். இந்த ஸ்ரீ குரு ராகவேந்திர ஸ்தோத்திரத்தை இடைவிடாது ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் முடிந்தவர்கள் காலை மாலை 9 முறை படித்து ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் படம் இருந்தால் அதற்கு பூப்பழம் வைத்து நைவேத்தியம் செய்து தூபதீபம் காட்டி வழிபாடு செய்ய ஸ்ரீ ராகவேந்திரரின் அருளால் சர்வ மங்களம் உண்டாகும். திருமணத்தடை, குழந்தையின்மை அல்லது தள்ளி போதல், வாழ்க்கையில் சோதனைகளால் விரக்தி ஏற்படுதல், வேலையின்மை, இது போன்ற எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் குரு ஸ்ரீ ராகவேந்திரரின் அருளால் அனைத்தும் சரியாகும் என்பது நிச்சயம். சிலருக்கு கர்மாவின்படி சீக்கிரம் கிடைக்கும், சிலருக்கு தாமதமாக கிடைக்கும். அவ்வளவுதான், பொறுமை அவசியம் வேண்டும். இந்த குருவாரத்திலிருந்தே ஸ்ரீ ராகவேந்திரரை பிரார்த்தனை செய்து இந்த ஸ்லோகத்தை சொல்ல தொடங்குவோம். முழுமையாக சொல்ல முடியவில்லை என்றாலும் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்று சொல்ல பலன் நிச்சயம் உண்டு. குருவின் அருளை பரிபூர்ணமாக பெறுவோம், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நமஸ்காரம்.